ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வந்தாங்க. ஆனால் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதை தை ஒன்று என்று மாற்றினார். இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா, இல்லை இந்து மதத்தை பழிப்பதற்காக செய்தாரா? சித்திரை வைகாசி ஆனி ஆடி இந்த மாதிரி மாதங்கள் பேசியிருக்கேன். இது நாடு முழுக்க ஒன்று தான். சித்திரைன்னு சொல்கிறா அவங்க சைத்திரம்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அரசியலுக்காக சோனியா கூட கூட்டு வச்சுருக்காரு தவிர, ஆத்மார்த்தமாக தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சு போகணும், காஷ்மீர் மாதிரி தனக்கு தனி அந்தஸ்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய உள்ளர்த்தம் உள்நோக்கம். இருந்தாலும் வெளியில் இதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, சொன்னால் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவான். அதனால் அது சொல்லாதபடி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சில்லறை சில்லறையாக அதை பிரிவினைவாதத்தை வளர்க்குறதுக்காக பண்ணுறாரு. அதே மாதிரி இனி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, விநாயகர் வந்து தமிழ் மண்ணில் பிறந்தவர் கிடையாது, அவர் வந்து வாதாபியிலிருந்து வந்தவர். அதனால் வந்து வாதாபியிலிருந்து வந்த கடவுளுக்கு ஏன் தமிழ்நாட்டிலே திருவிழா அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதற்கு பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? கருணாநிதியுடைய உலகிற்கு பதில் சொல்கிறதுனா ஒரு ஆயுஸ் பத்தாது. அவர் தினம் உலகிட்டு இருப்பார், தினம் தான் பதில் சொல்ல முடியுமா என்ன? ஒன்று, கருணா அப்படியே விநாயகர் வாதாபியிலிருந்து வந்தாருங்கிறது பொய்யது. இவருக்கு வரலாறும் தெரியாது, எதைக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் தனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுட்டு நடிச்சிட்டு வர்றாரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, வாதாபியிலிருந்து விநாயகர் வந்தார், விநாயகர் தமிழ் கடவுள் இல்லை, தமிழ்நாட்டு கடவுள் இல்லை அப்படின்னா முருகன் எப்படி தமிழ் கடவுள்? சிவபெருமானுடைய பையன் தான் ரெண்டு பேரும். ஒரு பையனை தமிழ் கடவுள், ஒரு பையனை வடநாட்டு கடவுள் ஆகிட்டாரா இவர் சிவபெருமான்? அப்படி ஆகலன்னா கருணாநிதி ஆகிட்டாரா? யாரை ஏமாத்துறாரு? ஒரு ஒன்று, அந்த பிரச்சனை வந்தபோது எங்கிட்ட பத்திரிகாரம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், விநாயகர் தமிழ்நாட்டு கடவுள் இல்லை, அல்லாஹ் அடுத்த வீட்டுக்காரரா, இயேசு எதிர் வீட்டுக்காரரா? அதில் நீ எப்படி சொல்லாது அவங்களும் தமிழ்நாட்டு கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? நீ மற்ற தமிழ்நாட்டு கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் நான் கும்பிட மாட்டேன்னும், நான் கடவுளை எதிர்க்கிறதா இருக்கிறதுனால இந்த வெளிநாட்டு கடவுளை தான் எதிர்க்கிறேன், உள்நாட்டு கடவுளை எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்வாரா? என்ன உடல், என்ன உடல்! அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் எங்கேயாவது பாதிக்கப்படதாக இருந்தால், உதாரணத்துக்கு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து ராசா மீது பழி சுமத்தப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, ஆரிய திராவிட சூழ்ச்சியின் காரணமாக தான் இந்த குற்றச்சாட்டு ராசா மீது சுமத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறார். இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை வைத்து மிகு ஆண்டு காலமாக விளையாடி கொண்டிருக்கிறார் இல்லையா, இதன் உண்மை நிலை என்ன? ஆரிய திராவிட இனவாதங்கிறது கட்டுக்கதை. அது ராயல் சொசைட்டி, ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டிங்கிறவன் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு முன்னால் இந்த நாட்டை பிரிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னு பார்த்து கட்டிவிட்ட கதை. இதை பற்றி குருமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், அப்போ எழுதியிருக்கார், துக்கள் எழுதியிருக்கார். இந்த ஆரிய திராவிட இனவாதம்ங்கிறது ஒரு உளறல், அது பேத்தல், அது அர்த்தம் கிடையாது. அப்படின்னா சீதா பிராட்டியார் ராமபிரானா ஆரியர்னு கூப்பிடுறார். சீதா பிராட்டியார் திராவிடச்சி, ராமர் ஆரியரா? ஆரியங்கிறது பண்பட்டவரே, கௌரவமானவரே அப்படிங்கிறதானே தவிர அது ஒரு மொழி இல்லை. இந்த இனவாதத்தை மொழிவாதமாக மாற்றினது கால்வெர்ங்கிற பாதிரி. அதுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து அது பாடப்புஸ்தகத்தில் வந்துருந்து பாடப்புஸ்தகத்திலிருந்து எடுக்கக்கூடிய நாள் தான் நாம் காத்துட்ருக்கிற நாள். அப்படி என்றால் இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களின் விரோத துரோகி அரசாங்கம் என்று கூறுகிறீர்களா? கருணாநிதி இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறான்னு கூற மாட்டேன். ஏன்னா அவர் இந்துவே இல்லைங்கிறாரே. ஒரு நாள் இந்துங்கிறார், ஒரு நாள் இந்து இல்லைங்கிறார், ஒரு நாள் நான் சைவங்கிறார், நான் சைவ இந்துங்கிறார். அப்படி ஒன்றும் ஒரே குழப்பந்தான் அவருக்கு. அதனால் அவர் எந்த பேச்சை வச்சு நாம் என்ன சொல்கிறது? ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தா அவர் ஹிந்து விரோதி, ஹிந்து துரோகி இல்லை. ஹிந்துவாக இருந்தால் தான் ஹிந்து துரோகம் பண்ண முடியும். ஹிந்து விரோதி, ஹிந்து மதம் அழிஞ்சால் அதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர், மதமாற்றத்தினால் அழியலாம், நம்பிக்கை குறைவதனால் அழியலாம், கோவில்கள் அழிக்கிறது மூலமாக அழியலாம், எப்படி அழிஞ்சாலும் இந்து மதம் அழியணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இப்போ கருணாநிதி வந்து இந்துக்களுக்கு இதையாவது ஏதாவது செய்வார், அதாவது முதல்லாம் வந்து ஒரு இந்துக்களின் இந்து தெய்வங்களை பற்றி போற்றி சில விஷயங்கள் ராமாயணத்தை பற்றிலாம் எழுதியிருக்கிறார் அவர் முரசொலியிலே. அதை பற்றி என்ன சொல்லியிருக்கீங்க? ராமாயணம் தான் நல்லா எழுதியிருக்காரு. ராமாயணத்தின் கோட்பாடு ஏதாவது அந்த விஷயங்களை எடுத்து எழுதியிருக்கிறார் இல்லையா? ராமாயணம் அவருக்கு பிடிக்காது ரெண்டு காலத்தினாலே. ராமன் ஏகபத்தி விருதன், அடுத்த வரைக்கும் நான் சொல்லலை. அதனால் அவருக்கு பிடிக்காத சமாச்சாரம், ராமன் கண்டாலும் பிடிக்காது.
அதனால்தான் ராவணன் ராவணன் ஒருத்தன் பிறந்தானா, ராமன் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தான் அப்படின்னு கேட்ட மேதாவி அவர். ராமசேது பாலம், அந்த பாலத்தை இடிக்கிறதுனுடைய நோக்கமே இந்த நாட்டில் ராமாயணத்தை பற்றின சுவடுகள் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அதனால் பெரிய முதலீடு வந்துட போகுது, அதனால் பெரிய வளங்கள்லாம் பெருக போகுதுன்னு சொன்னதுனா ஃப்ராடு. இப்போ அது போச்சு, என்ன பண்ண போகிறார் இப்போ, எந்த முதலீடு வரப்போகுது இப்போ? அதனால் எப்படியாவது இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை உடைக்கணும், தேசபக்தியை ஒடுக்கணும், அப்போ தான் இவருக்கு வியாபாரமாகும். காங்கிரஸ்காரன் போய் இவர்கிட்ட தோத்திட்டு உட்காந்துருக்காரே, ஏன்னா அவனுக்கு போனி ஆகலை. காங்கிரஸ்னு கேட்டால் எந்த காங்கிரஸ்னு கேட்க வேண்டியிருக்கு, அவனுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த சீட்டு ஒதுக்கிறதுனா எந்த கோஷ்டிக்கு கொடுக்குறதுன்னு தெரியல, ஒவ்வொரு கோஷ்டியும் அடிச்சாகிறான். அதனால் மீதி எல்லாரையும் பிரிச்சுட்டு இவர் மாத்திரம் தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்தாக வச்சுருந்தனால கட்சியை ஒத்துமையாக வச்சுருன்னு நினைக்கிறார். ஆனால் நீங்கள் வந்து ராமாயணம் அவருக்கு பிடிக்காதுன்னு கூறுகிறீர்கள். ஆனால் மத்திய சட்டத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர்கள் ராமாயணத்தை பற்றி ஒரு புத்தகத்தை வெளியிட்ட போது இவர் தான் பெற்றுக்கொண்டார். அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன். வீரப்ப மொய்லி அந்த ராமாயணம் ஒரு வக்கரமான ராமாயணம், ராமாயணத்தில் இல்லாததான் சொல்லி சொல்லி அவரே ஒரு புது ராமாயணம் எழுதியிருக்கார். அந்த விழாவுக்கு போயிருந்தார் தவிர அதனால் யாருக்கும் லாபம் இல்லை. ராமாயணத்துக்கு தனி மகிமை ஏற்படல. ராமாயணத்துக்கு கம்பரோ வால்மீகியோ ஒவ்வொரு மொழியில் இருக்கக்கூடிய பெரிய மகான்களோ எழுதின ஒரே விட மொயிலி எழுதின புஸ்தகம் ஒன்றும் பெருசாக வந்துடல. மொயிலி வந்தது அவர் மந்திரி, சட்ட மந்திரி. நாளைக்கு சட்டத்தில் தான் மாட்டிக்கும் போது மொயிலி மூலமாக வெளியில் வரணும், அதுக்காகத்தான் அவர் கூப்பிட்டாரே தவிர அவரை கூப்பிட்டு கோரிக்கையாக கூப்பிட்டுருந்தார். இந்த இன்ட்ரெஷன் எனக்கும் வந்தது, நானும் போயிருந்தேன் அந்த விழாவுக்கு. இந்த விழாவில் இருந்தேன் அந்த புஸ்தத்தையும் பின்னால் வாங்கி பார்த்தேன். ஒரு நண்பர் வச்சுருந்தார், வாங்கி பார்த்தேன். காசு கொடுத்து வாங்குற லாய்க்கு இல்லை அது. அது வாங்கி பார்த்தபோது அதுலேயும் இதே பித்திராட்டம் தான். எப்படியாவது ராமாயணத்தை கொச்சப்படுத்தணும். இந்த மொய்லி புஸ்தகம் கன்னடத்தில் வெளியிருந்தபோது அங்கே யாரும் வாங்கலை. அங்கே விலை போகாத விஷயத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தரை வச்சு மொழிபெயர்க்க வச்சு இங்கே வெளியிட்டு அதை வச்சு புஸ்தகங்கள் பண்ணுறாங்க. ஆனால் கர்நாடி அந்த புத்தகத்தை வெளியிட்டு என்ன கூறினார் என்றால், இந்த ராமாயணம் என்பது மேல் ஜாதியினர் மட்டுமே படிக்கக்கூடிய புத்தகம், ஆனால் மொய்லி அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதியினரும் இந்த புத்தகத்திலே இடம்பெற்று ஒரு கதாபாத்திரமாக இடம்பெற்று அனைவரும் படிக்கக்கூடிய வகையில் எழுதியுள்ளார் என்று கூறியிருந்தார். கருணாநிதி சொல்கிற எந்த மோசடிக்கு நான் பதில் சொல்கிறது? ராமர் பிராமணர் இல்லை, ராமர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, ராமர் தமிழ் பேசலை. அப்படி இருக்கிற ஒரு புஸ்தகத்தை இப்போ எல்லா ஊர்லேயும் ராமன் பேர் தான் வச்சுருக்காங்க. ராமசாமி நாயக்கர், ராமதாஸ், ராமன்கிற பேர் இல்லை. எங்கே ஊர் இருக்குது, எந்த ஊர் இருக்குது, எந்த தெருவு இருக்குது, எல்லா குழந்தையிலும் ஒரு ராமர் இருக்கார். அதனால் இந்த நாடு முழுக்க பரவி இருக்கிறது ராமாயணம், ராமருடைய புகழ், ராமருடைய பண்பு. ராம பக்தி வளர்ந்ததுன்னா தன்னுடைய பித்திராட்டம் வெளிப்பட்டுருங்கிறதுக்காக அதை வெளியில் கொண்டு வராதபடி பண்ணுறாரு. இவரால் தடுக்க முடியாது. அவருடைய சன் டிவிலேயே ராமாயணம் ஓடிட்டு இருந்தது, அது இருந்ததுனால தான் மக்கள் பார்த்தாங்க அதை. அதனால் இவர் என்ன ஒன்றுவார், இந்த பக்கம் இதை ஒன்று பண்ண சொல்கிறாரு, அந்த பக்கம் அதை பண்ணிச்சு பண்ண சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியோ இல்லை வேறு எந்த ஹிந்து பண்டிகையாக இருந்தாலும் கூட அவர் குடும்ப தொலைக்காட்சியிலே சிறப்பு தின நிகழ்ச்சி என்று தான் போடுகிறாரே தவிர அந்த பண்டிகையை ஒட்டி அவர் சொல்லுவது கிடையாது இல்லை. ஆனால் அந்த ஆனால் தொலைக்காட்சிகளிலே பல நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் தான் கடைபிட்டு வருகிறார். இதனால் அவர் அதில் ஒரு பித்தலாட்ட செயற்பாடு என்று நினைக்கிறீர்களா? முழுக்க முழுக்க பித்தலாட்டம். ஏன்னா அந்த மாதிரி போடலன்னா அந்த வியூவர் பார்க்க மாட்டோம். இந்த தெய்வீகம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தான் எல்லாரும் பார்ப்போம். அதனால் அதை போடுறாரு. ஆனால் அவருக்கு அது திறமை கிடையாது, முழு மனசோடு போடல. அந்த பக்கம் ஒரு பக்கத்தில் அந்த சும்மா இந்து மதத்துக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்து மதத்தை கண்டல் பண்ணுறது, கேள்வி பண்ணுறது, அப்படியே பண்ணிட்டுருக்கார். உதாரணமாக மத்திய அரசு புலிகளை காப்பாற்றுறதுக்கு 10,000,000,000,000 ரூபா செலவு பண்ணுது, பசுவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுது. இவர் கணபதி பாளையம்னு ஒரு ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில், அங்கே பசு கொலை கூடம்னு ஆரம்பித்தாங்க. அதில் 11% ஷேர் தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அப்போ இவரை பத்திரிகையாளர்லாம் கேட்டபோது சொன்னார், அங்கே பசு கொலையை தடுத்தால் கூட நான் பண்ணுவேன், பசுவை காப்பாற்றணுங்கிறது தமிழருடைய பண்பாடு, பசுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது பசு அழிக்கிறது எதுக்காக? பசு இந்துக்கள் வழிபாட்டு சின்னங்கிறதுக்காக. அதனால் இந்துக்களை என்னென்ன எந்தெந்த விதத்தில் என்னென்ன நாளில் எந்தெந்த முறையில் மட்டப்படுத்தணுமோ
அசிங்கப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்த முடியும் பண்ணிவிட்டு நான் பெரிய இந்து ஆதரவாளர்னு சொல்கிற மாதிரி என்ன அர்த்தம் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்ல போகிறாங்க. முஸ்லீம்களுக்கு என்னென்ன செலவு கொடுத்தேன், கிறிஸ்தவனுக்கு என்ன பண்ணுறது, ஹிந்துக்களுக்கு என்ன கொடுத்தேன்னு ஒரு நாளாக சொல்ல முடியுமா, உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஹஜ் யாத்திரைக்கு மானியம் கொடுக்கலாம், கைலாஸ் மானசர்கள் கொடுத்தானா, ராமேஸ்வரம் கொடுத்து கொடுத்தானா, பழனி யாத்திரை கொடுத்தானா, இந்த அறுபடை வீடுகளுக்கு போகிறது கொடுத்தானா? அதனால் இவங்க இதுக்கு ஒன்றும் பண்ணவே இல்லை. நான் தமிழன்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு இருந்தால் சுற்றுலாத்துறை நல்ல வளர்ச்சி அடையும், அந்த காரணத்துக்காக செய்யலாம், இல்லை அது செய்ய மாட்டார். இல்லை இது வந்து அவர் வந்து சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு தானே அதை செய்து கொண்டிருக்கின்றார். சிறுபான்மை மக்களை தூக்கிவிட்டு பெரும்பான்மை மக்களை அழிக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சென்னையிலே ஒரு மூணு நாள் முக்கியமான இடத்துல இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாதிரி எல்லாம் நிற்கிறாங்க. அதனால் அந்த ஆயிரம் விளக்குலேருந்து ஆயிரம் விளக்கு சேப்பாக்கம் அந்த தொகுதி முழுக்க இன்னும் முஸ்லீம் அமைப்பது. அடுத்தாப்பில் எலெக்ஷன் வரும்போது நாங்கள் இங்கே ஜெயிச்சிருக்கோம், இத்தனை லட்சம் ஓட்டு எங்களுக்கு இருக்குது, அதனால் எங்களுக்கு தான் போகணும்னு கேட்க போகிறோம். இப்போ வந்து இந்துக்கள் வருகின்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? முதல்ல எல்லா இந்துக்களும் ஓட்டு போடணும், ரெண்டாவது இந்துக்களுடைய நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க உறுதி கூறுகின்ற கட்சிக்கு ஓட்டு போடணும், நபர்களுக்கு இல்லை. அவன் இன்னைக்கு சொல்லுவான் நான் எல்லாம் பண்ணுறேன், காங்கிரஸ்காரங்களும் சொல்லுவான், திமுகலேயே பல பேர் சொல்லுவாங்க நான் இந்து தான் நான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்கு அந்த கட்சியில் சுதந்திரம் கிடையாது, உள்ளே போனோன்னா கட்சி கட்டுப்பாடுன்னு சொல்லுமா வந்துடுவான். இதுவரையில் எந்த எம்எல்ஏயோ எம்பியோ இந்துக்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலோ ஒரு வார்த்தை பேசுனதில்லை. அது காரணம் அவங்க எல்லாருமே இந்த கட்சிகளுக்கு அடிமைகள். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லீம் மதத்துக்கு பிரச்சனை வந்ததுன்னா பேசுகிறான், அங்கே இருந்துட்டு அவன் முஸ்லீம் லாபியிஸ்ட்டாக இருக்கான். கிறிஸ்தவ மதத்திலிருந்து வேட்பாளர் கிறிஸ்தவ மதத்துக்கு கிறிஸ்தவ மதக்காரன் வந்து ஒரு கட்சியில் இருந்தான்னா அந்த கட்சியில் கிறிஸ்தவ மதத்துக்கு நன்மை பண்ணுறது வைப்பான். பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்கார், அவர் கிறிஸ்தவங்களுக்கு என்ன நன்மை உண்டோ எல்லாத்தையும் வட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ பெரிய தலைவர்களோ ஹிந்து மதத்துக்கு ஆபத்து வந்தபோது, இந்து மக்களுக்கு இழிவு ஏற்பட்ட போது, இந்து கோவில்களுக்கு பிரச்சனை வந்தபோது ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. அதனால் இவங்கள்லாம் அப்படி இந்த என்னுடைய ஒரே சேலஞ்ச் வரக்கூடிய தேர்தலில் முஸ்லீம்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கிறிஸ்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஹிந்துக்களுக்கு என்னது பண்ணியிருக்கேன்னு ஒரு விளம்பரம் கொடுக்க தயாராக இருக்காங்களா? தைரியம் இருக்கா? நாங்கள் என்னது பண்ணியிருக்கோம், என்னது பண்ண போகிறோம்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி பண்ணாது இருக்கும்போது சும்மா இந்துக்களை ஏமாத்திட்டே உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ கொஞ்சம் பயம் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்து ஓட் பேங்க் வளர்ந்துட்டுருக்கு, அதனால் அந்த ஓட் பேங்க் நிச்சயமாக பயன்படும். வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் எந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய இந்து முன்னணியின் மாநில அமைப்பாளர் திரு ராமகோபான் அவர்கள் நம்மிடையே விரிவாக கூறினார். மீண்டும் நாளை இன்னொரு சிறப்பு விருந்தினருடன் அரசியல் அரங்கில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் கேப்டன் டிவி ஒன்று தான் சோ மாதிரி இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் கேட்டு அந்த கருத்துக்கு உடன்பட்டாலும் உடன்படாவிட்டாலும் அவருடைய கருத்தை சிதைக்காமல் வெளியிட்டிருக்கிறதுக்காக கேப்டன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.